தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது வலிமை பெற்றதாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றார்கள். குறிப்பாக எமது மக்கள் எதிர்பார்க்கின்ற இந்த நல்லாட்சி அரசின் செயல்பாடுகளில் பல மாற்றங்கள் இடம்பெற வேண்டும். குறிப்பாக வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண அரசு ஒன்றை உருவாக்குதல், இரண்டாவது இனப்பிரச்சனைக்கான அதிகார பங்கீடு தொடர்பான அதிகார பகிர்வு, மூன்றாவது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அழிவுகளுக்கும் இன்னல்களுக்கும் பாராமுகமான நம்பிக்கையுடைய விசாரணையின் தீர்ப்பும் அவருடைய செயற்பாடுகளும், இலங்கை பௌத்த சாசன அமைச்சிக்கு கீழ் செயற்பட வேண்டும் என இனவாதிகள் கூக்குரல் எழுகின்ற நிலையில், இலங்கையில் உள்ள சகல மக்களும் சகல மதமும் சமனாக வாழ்வதற்குரிய செயற்பாடுகள் அரசாங்கம் முன்னெடுக்கிறதுக்குரிய வேலைகளை செய்ய வேண்டும். இதன் ஊடாகவே 2017 தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரை, வடக்கு கிழக்கு மக்களை பொறுத்தவரையில், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு நல்லாட்சியாக முடியும். ஒரு 17 புதுவருடம் நல்ல புதுவருடமாக பிறக்கும். குறிப்பாக இந்த பொறுத்து விட்டு தொடர்பாகவே மத்திய அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பே தமிழ் மக்களையும் ஏமாற்றுகின்ற நிலைமையில் இருக்கும் போது, 2017 மத்திய அரசு நல்லாட்சியை அமல்படுத்த வேண்டுமாயின் தமிழ் மக்களுக்கு பொருத்தமான வீடுகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும். பொருத்த வீடா அல்லது பொருத்தமான வீடா என்ற கேள்வியில், வடக்கு கிழக்கு இயற்கையின் வாழ் இயற்கை சூழலுக்கு வாழ்கின்ற தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பொருத்தமான வீடு அவசியம்.